सरस्वतीं महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठ वामदेवादि वंदित महागणपतिं Thank you.
निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। वक्रतुंड महाकाय कोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु।
लंबोदराय हेगदंदाय विघ्न विनाशिने शिवसुताय श्री वरद मूर्तये नमो नमः। हरिः ओम श्रुत्यादि जगत्य कारणस्य भगवतः कमंडमान विराजमानस्य श्री सिद्धिविनायक स्वामी नारायणोत्तीयमान दुर्मिग वर्षनाम संवत्सर ब्रह्मोत्सव पंचमदिवस सायंकाल Thank you.
இணைந்து கொண்டு எம்பெருமானின் 2016 ஆண்டு பிரம்மோற்சவத்தின் 5வது தின மாலை பூஜையிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் விநாயகப் பெருமானை முதற்கண் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் எம்பெருமானுக்கு மாலையிலே நடைபெற்ற பூஜை உற்சவம் அன்னதானம் முதலியவற்றினை உபயமாக ஏற்றுச் செலுத்தக்கூடிய திருவாளர் அமிர்தலிங்கம் அவர்களுக்கும் அவர் குமாரன் சுரேஷ் அவர்களுக்கும் அவர் தம் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானது திருவருள் பூரணமாக கிடைக்க வேண்டும். அவர்களது குழந்தைகள் எல்லாம் கல்வி கல்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும். உத்தியோகம் வியாபாரம் முதலீடு எல்லாம் சிறப்படைய வேண்டும் என்று சொல்லி பெருமானும் திருவருளாடைய ஆசி கூறிக்கொண்டு இன்றைய தினம் விஷயமாக எஜிஆர் ஆஞ்சநேயர் கோயில் அர்ச்சகர் அன்பக்கம் மதிப்பங்கம் அறிய பிரம்மஸ்ரீ ரமணன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்களை வருக வருக என உங்கள் சார்பிலே வரவேற்றுக் கொண்டு அது மட்டுமல்லாமல் எனது ஸ்ரீயந்தை ஸ்ரீயந்தையும் ஸ்டோன்லி ராஜராஜஸ்வரி அம்பிகை ஆரிய குருக்களும் ஆகிய சிவஸ்ரீ யோகானந்த குருக்களையா அவர்களும் எனது சித்தியாரும் அவர் பத்தினி ஆகிய ஸ்ரீமதி இருக்கின்றார். அவர்களின் வருகை நமக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வாழ்த்துக்குரியதாக ஆக வேண்டும் என்று சொல்லி விநாயகர் பெருமானை பிரார்த்தனை செய்வதோடு ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வருகின்ற போது விநாயகர் பெருமானுக்கு ஏதாவது நிபந்தமாக கொண்டு வருவார்கள். இந்த ஆண்டு ஐம்பொல்லினாலே செய்யப்பட்ட மிகப்பெரிய குடையினை எம்பெருமானுக்கு அவர்கள் தங்களது குடும்ப உபயமாக செய்திருக்கின்றார்கள். அவர்களது குடும்பத்தவர்கள் எல்லோரும் சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாக இருக்க எல்லாம் எல்லாம் விநாயகர் பெருமானை பிரார்த்தனை செய்வதோடு அது மட்டுமல்லாமல் நமது அன்புக்கும் மதிப்புக்குரிய லண்டன் ஹீட் டெம்பிள் நிறுவனத்தின் ஸ்தாபகரும் அதிபருமாகிய ஆனந்தகுமார் அவர்களும் வருகை வந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல இன்றைய தினம் அவரது குமாரன் தினேஷ் அவர்களுக்கு சார்பில் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது பணி அளப்பெறுகிறது. இந்த காலத்திலே யார் எந்த வேலையை செய்தாலும் அதற்கான பொறுப்புகளை எதிர்பார்ப்பது வழங்கும், அதுதான் இன்றைய கலியுக நியதியாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போதும் ஒரு சிலர் அதற்கு எதிர்மாறாக இறை அர்ப்பணமாக சேவையாக தங்களால் முடிந்ததை செய்வார்கள். அப்படிப்பட்ட பணியிலே திருவாளர் ஆனந்தகுமாரின் பணி அளப்பெறுகிறது. ஆலயங்கள் தோறும் சென்று தனது நேரத்தை அதற்காக செலவிட்டு ஆலயத்திலே நடக்கக்கூடிய அல்லது சமய நிகழ்வுகளை கலை நிகழ்வுகளை சமூக நிகழ்வுகளை ஒளிப்பதிவாக எடுத்து அதனை எல்லோரும் காண செய்து அதனால் பயனுறச் செய்கின்றது மட்டுமல்லாமல் அவர் இந்த வெப்சைட்டை பார்த்தா தெரியும் தனியே இந்த வீடியோக்கள் மட்டும் இருக்குமாண்டா இல்லை, சமய குறிப்பு முதலாக சைவ சமயம் சைவ கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் சம்பந்தமான ஒரு தேடுதல் செய்ய வேண்டும் என்றால் அந்த வெப்சைட்டுக்கு லண்டன் டெம்பிளுக்கு போனாலே தெரியும். அந்த பணிக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அவர் பணியை வாழ்த்த வேண்டும். அவருக்கு இது பிடிக்காது என்றாலும் இது இப்படியான செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது அவர்களுக்கு பயனுள்ளதாக மட்டுமல்லாமல் அடுத்தவர்களை தூண்டுதல் உரியதாகவும் அமையும் என்பதனால் இந்த செய்தியை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் விநாயகர் பெருமானின் அலங்காரத்திலே திருப்பெரு வடிவம் நேற்றைய தினம் மாம்பழ திருவிழா செய்தோம். அதனின் தொடர்ச்சியாக விநாயகர் பெருமான் 10 கைகளும் 5 தலைகளும் கொண்டு திருப்பெரு வடிவாக தன்னை காட்டுகின்ற காட்சிதான் இன்றைய தினம். அதை நாங்கள் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்வோம். விஸ்வம் என்று சொன்னால் உலகம். இந்த உலகத்தின் வடிவாக இருக்கின்ற கடவுள் விநாயகர். விநாயகர் பெருமானின் ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு தேவதைகள் வாழ்கின்றது. நாங்கள் பொதுவாக நவகிரகத்தை வழிபடுறது என்று சொன்னால் விநாயகர் பெருமானின் ஒவ்வொரு அங்கத்திலும் விநாயகர் அந்த நவகிரக கோள்கள் இருக்கின்றார்கள். அது மாதிரி எல்லா தேவதைகளும் விநாயகர் பெருமானின் திருவருளிலே திருகுருவத்திலே இருக்கின்றது. இந்த உலகத்திலே என்னென்ன ஜீவராசிகள் எவ்வாறு இருக்கின்றதோ அதை எல்லாம் சேர்த்த வடிவம் தான் விநாயகர் பெருமானின் வடிவம். தேவ வடிவம் அசுர வடிவம் மனித வடிவம் விலங்கு வடிவம் முதலான அனைத்து வடிவங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய வடிவம் தான் விநாயகர் பெருமானின் வடிவம். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமான் கஜமுகாசுரனை சந்தரிக்கின்ற போது தனது முழு வடிவத்தினையும் எடுத்து தான் இந்த பிரபஞ்ச வடிவமாகவே தான் இருக்கின்றேன் என்பதை காட்டுகின்றான். நமது புராண இதிகாசங்களிலே 3 தெய்வங்களின் திருப்பெரு வடிவங்களை பார்ப்போம். 1 விநாயகர் பெருமானின் திருப்பெரு வடிவத்தை பார்ப்போம்.
சூரியனை சஞ்சாரம் செய்கின்ற போது முருகன் திருப்பதி வடிவம் எடுத்து காட்டுவார். அதுபோல மகாபாரத கதையிலே கிருஷ்ண பரமாத்மா திருப்பதி வடிவம் எடுத்து காட்டுவார். இவர்கள் மூன்றும் தங்கள் உடலுக்குள்ளே இந்த உலகமே அமைந்திருப்பதை காட்டுகின்ற வடிவமாக இருக்கின்றது. அந்த வடிவம் இன்றைய தினம் உங்களுக்கு தரிசனமாக இருக்கின்றது. இந்த விநாயகர் பெருமானின் திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்வதோடு நாளைய தினம் கப்பல் திருவிழா, அது மட்டுமல்ல விநாயகர் பெருமான் பெண் வடிவமாக விநாயகி வடிவமாக காட்சி தருகின்ற காட்சி நாளைய காட்சி, அந்த உற்சவத்திலே உங்கள் அனைவரையும் பங்கு பெற்றுமாறு வேண்டுமென்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை இந்த ஆண்டு முதலாக திருவிளக்கு பிரார்த்தனை நடைபெறும். பெண்கள் சுமங்கலிகளும் கன்னிப்பெண்களும் இந்த திருவிளக்கு பிரார்த்தனையை பங்கு பெற்றலாம். அவர்கள் உங்களது